அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அபரியாப்தாமிருத விம்சத்தின்னு எங்கள் ஊர் ஆறாம் முதாழ்வானை குறித்து 20 ஸ்லோகம் பாடினார். அதில் ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார், யஹ் காலே கலிகால தோஷ கலுஷா வீதிஷ்ச தாஸ்தாஸ்ததா தத்ரஸ்தாங்ஷ நரான் திருஷாச்ச கதிபிகி சம்பாவயன் சாதரம் சஞ்சாரம் விதனோதி சாயம் அபித பிராத்த மத்தியந்தினே தஸ்மைஹந்த தயா கனாய மகத்தே ஸ்ரீ சார்ங்கதாம்னே நமஹான்னார். அதாவது பெருமாள் என்ன பண்ணுறார், இந்த கலியுகத்தில் தெருக்கெல்லாமும் தோஷமாயிடுது, ஊரெல்லாம் தோஷமாயிடுது, மக்கள் உள்ளமெல்லாம் தோஷமாயிடுது, இதெல்லாம் தூய்மையாக்கணும்னா நானே வந்து என் திருவடி பதித்து இதெல்லாம் தூய்மையாக்கினாதான் உண்டுன்னு பெருமாள் புறப்பட்டு வரார். அதுலேயும் பக்தனை தேடி வந்தால் சில பேர் கால நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கா வெயில்னு சொல்லி, சில பேர் சாயந்தர நேரம் கேளிக்கைக்கு போகிறோன்னு வெளிப்படுறா அப்பையும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை, எப்பயாவது பக்தன் வெளியில் வரமாட்டானா? அதனால தான் சாயம் அப்பிச்ச பிராத்தஷ்ட மத்தியந்தினே எல்லா நேரத்துலையும் புறப்பாடுன்னு வந்துடுறார். கார்த்தால ஒரு புறப்பாடு, மத்தியானம் ஒரு புறப்பாடு, சாயந்தரம் ஒரு புறப்பாடு, ஏதோ ஒரு நேரத்திலாவது பக்தனை காண மாட்டோமா என்ற விருப்பத்தில் இப்படி புறப்பட்டு வருகிறாயே, கருணைக்கடலான உனக்கு நமஸ்காரம்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம எப்படினாலும் ஏதோ ஒரு காரியத்துக்காகவாவது இந்த பக்தன் வெளியில் வருவான், அப்போ பிடிச்சிடலாம். அப்போ நீ என்னை தேடி கோவிலுக்கு வரலையா, நான் வெளியில் வந்துடுறேன், உன் வீட்டு வாசலுக்கே வரேன். சில கெட்டிக்காரா என்ன பண்ணுறா, வீட்டு வாசலுக்கே பெருமாள் வந்தாலும் கதவை சாத்தி வச்சுன்னு டிவி பார்க்குறா, அதனால தான் டிவிலையும் பெருமாள் வந்துடுறார். விடமாட்டேன் நான் உன்னை. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், டிவியும் பார்க்கறது இல்லை, செல்ஃபோனை தான் தேய்ச்சின்னு இருக்கோம். அந்த செல்ஃபோனை தேய்க்கும்போது சுற்றி என்ன நடக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாமல் தேய்ச்சின்னு இருக்கோம். செல்ஃபோன்லேயும் பெருமாள் வந்துடுறார். பிரசன்னா தீட்சிதர் சுவாமி டெய்லி 25 ஃபோட்டோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுறார், பாருங்க அதில் பார்த்துக்கோங்க. செல்ஃபோன்லேயும் நான் வந்துடுறேன். அதனால் சஞ்சாரம் விதனோதி சாயம் அபிச்ச பிராத்த மத்தியந்தினே தஸ்மைகந்த தயாகனாய மகதே ஸ்ரீ சார்கதாம்னே நமஹா.